நீதிமன்ற காவலில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புழல் சிறையாளிக்கான பதிவேட்டு எண் வழங்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக அமலாக்கத்துறை ஆய்வுக்கு பிறகு சிறை பிடிக்கப்பட்ட மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவம் பெற்று வருகிறார். இதையடுத்து செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்க வேண்டும் என கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. இதன் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்ட நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியை இம்மாதம் 28 வரை நீதிமன்ற காவலில் வைக்க ஆணையிட்டார். இதையடுத்து மருத்துவமனையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு புழல் சிறையாளிக்கான பதிவேட்டு எண் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது செந்தில் பாலாஜி மருத்துவம் பெற்று வரும் வார்டை சுற்றி ஏராளமான ஆயுதப்படை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இனிமேல் செந்தில் பாலாஜியை பார்க்க வருபவர்கள் புழல் சிறை அலுவலர்களின் ஒப்புதலுடன் தான் அழைக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.